பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அசீம் ஒவ்வொரு வாரமும் கமல் சாரை டார்கெட் பண்ண படுறதால ஒரு கட்டத்தில் நேற்று என்ன பண்ணிட்டாரு, நான் பணத்தை எடுத்துட்டு வெளில போயிடலாம் அப்படி முடிவு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் ஏடிக்கே கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. எல்லா வாரமும் கமல் சார் வீக்கெண்டில் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அசீம் தான். ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணி ஒன்று குறும்படத்தில் மாட்டுவார், இல்லை ரோஸ்டரில் மாட்டுவார். அதே மாதிரி கடந்த வாரம் ஃபுல்லாக இந்த காலேஜ் டாஸ்க் ஸ்கூல் டாஸ்க்லாம் முக்கியாக போயிட்டு இருந்தாலும் இந்த ரேங்கிங் டாஸ்கில் அசீம் கொஞ்சம் விக்ரம் கிட்டே ஷிவின் கிட்டே ஓவராக பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் இந்த கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தார் அப்படிங்கிறதுக்காக கமல் சார் இன்னைக்கு எபிசோடில் எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லி அசீமை வருத்தம் எடுத்திருக்காரு. இதில் கொடுமையான இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ரேங்கிங் டாஸ்கில் கடைசி ரெண்டு பிளேஸை பிடிக்கக்கூடிய விக்ரமன் அப்புறம் சிவன் இவங்க ரெண்டு பேர் தான் சனிக்கம் எபிசோடில் முதலாளாக காப்பாற்றப்பட்டிருக்காங்க, மூணாவதால் கதிரவன் காப்பாற்றப்பட்டிருக்காரு. அசீமை ஹாட் சீட் வரைக்கும் கொண்டு போயிட்டு தனலட்சுமி எவிட் பண்ணி அசீம் சேவ் அப்படிங்கிற சொல்லியிருக்காராம். ஆனால் வெளியில் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் அசீமோட ஓட்டு அப்படியே தலைகீழாக இருக்குது. விக்ரமன் வந்து 17% ஓட்டு வாங்கினாருன்னா அசீம் 40% மேலே ஓட்டு வாங்கி அவர் தான் டாப்பில் இருக்காரு. உள்ளே நடக்கிறது வேற. சேவிங் ஆர்டரை பார்க்கும்போது கடைசியால் அசீம் காப்பாற்றப்படுறாரு. அப்போ வெளில நடக்கக்கூடிய அன்அஃபிஷியல் ஓட்டிங் உண்மையா இல்லை உள்ளே இருக்கக்கூடிய அசீமோட ஒரிஜினல் ஓட்டு உண்மையா அப்படின்னு தெரியல. பத்தாவதுக்கு இப்போ ஒவ்வொரு வாரமும் கமல் சார் வந்து அசீமை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காரு. இதனால அசீம் என்ன நினைச்சாருன்னு தெரியல. நேற்று வீக்கெண்ட் எபிசோட ஹவுஸ்மேட்ஸ்ட்டை பேசிட்டு இருக்கும்போது சொல்ல முடியாது மச்சான், ஒரு 20 லட்சம் ரூபா பணத்தை வச்சாங்கன்னா நானே எடுத்து வெளில போனாலும் போயிடுவேன் அப்படிங்கிற முடிவுக்கு அசீம் சொல்லியிருக்காரு. நாளைக்கே என்னை கமல் சார் எவிக் பண்ணி வெளில அனுப்பினாலும் நான் பற்றி கவலைப்பட மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ளே இருந்த இந்த 75-80 நாட்கள் நானாக தான் இருந்திருக்கேன். என்னோட கேமை நான் சரியாக விளையாண்டுருக்கேன். அதுக்கு நான் எந்த குறையும் வைக்கல. மக்களுக்கு ரசிகர்களுக்கு நான் விருந்து கொடுத்துருக்கேன். அவங்கள நான் என்டர்டெயின் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு காரணத்தால் நான் நாளைக்கே வெளில போக சொன்ன உடனே நான் போயிடுவேன். ஒருவேளை நாளைக்கு வெளில போகலைனா இன்னொரு பக்கம் பணப்பெட்டி வைப்பாங்க, பணப்பெட்டியில் 20 லட்சம் ரூபா பணம் வந்தால் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சில அதிர்ச்சியான தகவலை அவரே வாயால் சொல்லியிருக்காரு. இந்த முடிவுக்கு அசீம் ஏன் வந்தார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ரெண்டே விஷயந்தான். ஒன்று, ஒவ்வொரு வாரமும் கமல் சார் ஏன் நம்மளே பிடிச்சி நோன்றாரு. மக்கள்கிட்ட நமக்கு எந்த ஆதரவும் இல்லை அப்படின்னா நம்மளை எப்பயோ வெயிட் பண்ணி வெளில அனுப்பிடுவாங்க. நம்ம கோபத்தால் மக்கள்கிட்ட ஆதரவு இல்லாமல் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வாரம் நம்ம பேசும்போது மக்கள் வந்து கை தட்டுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சேவ் பண்ணும்போது நான் தான் கடைசியால் காப்பாற்றப்படுறேன். உண்மையாகவே மக்கள்கிட்ட எனக்கு ஆதரவு இருக்கா இல்லையா, ஒருவேளை இல்லையோ, நம்ம தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற முடிவு கூட அசீம் வந்திருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன, ஒவ்வொரு வாரமும் கமல் சார் அசீமை டார்கெட் பண்ணுறது தான். இதனால் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் கூட தன்னை ஒரு வீக்கான பிளேயராக மாற்றிக்கிறதுக்கு நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டுக்கு அசீம் போயிடக்கூடாது. ஆல்ரெடி அவர் போயிட்டாரு. அதனால தான் நான் சூட் கேஸ் எடுத்துகிட்டு 20 லட்சம் ரூபா பணம் வச்சாங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்க மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காரு. இல்லைன்னா ஃபினாலே வரைக்கும் போவேன், நான் வந்து டைட்டில் விடனா வருவேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அசீம் சொல்லியிருக்கலாம். அந்த வார்த்தையை அவர் சொல்லலை. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஃபினாலே வரைக்கும் அசீமை டார்கெட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவர் அந்த ஃப்ளோவில் போவார் இல்லையா, கண்டிப்பாக பணப்பட்டையை எடுத்துகிட்டு அசீம் வெளில போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.